ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து கொஞ்சம் ஓரளவு பராமரிப்பு வேலையெல்லாம் பார்த்துருக்கோம் அதோட வந்து நம்ம வந்து உரங்கள் கொடுக்க போகிறோம் அது வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பத்து நாளாக வந்து எந்த உரங்களும் அதிகமாக கொடுக்காததுனால இப்போ வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் அது என்ன ஃபர்டிலைசர் நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு செளிமையாக நிறைய நான் இன்னிங்களே பார்த்துட்ருப்பீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தா தெரியும் எல்லா காய்கறிகளையும் எவ்வளோ அள ஒரு வீட்டுக்கு தேவையை விட அதிகமான அளவுக்கு நம்ம ஹார்வஸ்ட் இருக்கோம் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ந்து பராமரிப்பு இல்லை அப்படின்னா கொஞ்சம் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்கள்லாம் கூட கொஞ்சம் வராமல் இருக்குது நம்ம ஒரு பத்து நாளாக சரியாக பராமரிக்காததுனால ஸோ அதனால இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த நாட்டு ரோஸ் கூட தினம் தினம் அன்னைக்கு கூட மூணு நேற்று ஒரு அஞ்சு இந்த ரோஸில் கூட ஒன்று பாருங்க இப்படி நிறைய பூக்களை வந்து நம்ம வந்து தினமும் அறுவடை பண்ணுறோம் அது மாதிரி கத்தரிக்காய்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அதுவும் வந்து ஃப்ரீயாக எந்த செலவுமே இல்லாமல் அதிகமான சத்துக்களில் அந்த தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் சத்து எல்லாம் ஃபாஸ்பரஸ் சத்து எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இலவச உரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் வாங்க தினமுமே வந்து நம்ம வீட்டில் வந்து பால் காய்ச்சுவோம் இல்லையா பால் காய்ச்சி முடிச்ச உடனே அந்த பாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க பால் காய்ச்சின பாத்திரம் அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமா வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறத கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம வீட்டில் போட்டு பாத்திரத்தை கழுவிடுவோம் அதை கூட நம்ம வந்து நல்லா கழுவி அந்த தண்ணியை சுத்தமான தண்ணியை எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஒரு பாஸ்கெட்டில் ஊற்றி நம்ம அதை மூடி வச்சிடணுங்க நான் அந்த மாதிரி வச்சது தான் இந்த இதெல்லாம் எல்லாமே அதுதான் இதை அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அடுத்து நம்ம மத்தியானம் சாப்பிடும் போது தயிர் யூஸ் பண்ணுவோம் தயிர் டெய்லியுமே நம்ம உர ஊத்துவோம் அந்த உர ஊத்தின பாத்திரத்தை நம்ம மாத்தும் போது அதுல ஒட்டிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தையும் கழுவி இதுல ஊத்திடணும் இந்த மாதிரி எதையுமே நம்ம வீட்டுல வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஆனா நிழலான பகுதியில மூடி வைக்கணுங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் திறந்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது மோர் பாத்திரம் இதையும் நம்ம எடுத்து டெய்லி நான் இப்போ வந்து புளிக்க வைக்காம இதில் சேர்க்க போறேன் ஆனால் டெய்லியுமே நான் புளிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவோம் அப்படின்னா உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைப்போம் கான் வே ஸ்வீட் கான் வேக வைப்போம் அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தான் செய்வோம் அப்போ அந்த தண்ணியையும் நம்ம இதில் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா முட்டை பாயில் பண்ணுவோம் அந்த தண்ணியையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நம்ம ஊற்றி ஊற்றி மூடி வச்சிடணும் அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ போடுவீங்க இல்லையா டீயோ காஃபியோ போடும்போது அந்த காஃபி கடைசியாக மிச்சம் வரக்கூடிய அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பால் விட்டு தான் நீங்கள் வந்து போடுவீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை கடைசியாக இருக்கக்கூடிய டீத்தூளை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு இதில் சேருங்க அதுக்கப்புறம் டெய்லி நம்ம சமையலுக்கு வந்து அரிசி கழுவுவோம் பருப்பு கழுவுவோம் இல்லையா அந்த கழுவுற தண்ணி அதுக்கப்புறம் காயை வந்து நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்போம் அந்த வாஷ் பண்ண தண்ணி அது எல்லாமே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும் தனியாக அதுக்குன்னு ரெண்டு பக்கெட் போட்டு வச்சுருக்கேங்க அதில் நம்ம ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நம்ம வந்து வாழைக்காயெல்லாம் பொடி மாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வாழைக்காவை வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் சமைப்போம் ஆனால் ஒரு சில இது வந்து நம்ம வந்து அதை வே வேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி வாழைக்காவை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வெட்டி போடுவோம் கத்திரிக்காவை தண்ணியில் வெட்டி போடுவோம் வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது வேற தண்ணியில் தான் நம்ம சமைப்போம் ஸோ அந்த தண்ணியை எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கோங்க அந்த தண்ணிகள் எல்லாத்துலேயுமே நம்ம செடிகளுக்கு தேவையான அதிகமான சத்துக்கள் இருக்குதுங்க அது வந்து நமக்கு நல்ல ஒரு ஈல்ட கொடுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரைண்டர் கழுவின தண்ணி இதெல்லாம் கிரைண்டர் கழுவின தண்ணி அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து முடிஞ்சிருச்சு கடைசியா வந்து நம்ம அந்த மாவெல்லாம் வந்து எடுத்துச்சு வேற வேற அரைக்க போறோம் அப்படின்னா அந்த கழுவின தண்ணி அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இப்ப கோதுமை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வேற அரைப்போம் இல்லையா கோதுமை கேப் கேழ்வரகு இதெல்லாம் நம்ம வேற மாவெல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்ப அந்த பாத்திரத்தை நம்ம கடைசி ஆனதுக்கு அப்புறமா அதை வாஷ் பண்ணி தூர தானங்க போடுவோம் அந்த மாதிரி வந்து நீங்க என்ன மாவு ஐட்டம் ஸ்வீட்ல வந்து நீங்க வச்சிருந்தாலும் அதை பாத்திரத்தை மாத்த போறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தை கழுவி ஒரு இதுல எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சுட்டு ஊத்துனீங்க அப்படின்னா நம்ம இந்த சத்து தேவையா இதுக்கு என்ன பிரச்சனை இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம தனியா மாடி தோட்டத்துக்காக எந்த யோசனையுமே செய்ய வேண்டியது இல்லை இதுக்காக நம்ம தனியா எந்த படிப்பும் படிக்க வேண்டியது இந்த மாதிரி வீட்டுல வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாக்க அதுவே வந்து நமக்கு ரொம்ப பெரிய கொடுக்கும் ரொம்ப பசுமையாகவும் இருக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க டெய்லியுமே நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா நிறைய பேர் வந்து டெரஸ் கார்டன் வச்சுருக்கவங்க அந்த காய்கறிகளை எல்லாமே கம்போஸ்ட் பண்ணுவாங்க நானுமே கம்போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் அதை கம்போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறோம் இல்லையா அந்த தண்ணியுமே இதில் ஊற்றி இல்லை வேற தண்ணியில் கூட அந்த காய்கறி கழிவுகளை எல்லாம் இப்படி போட்டு அதை ஒரு இதில் நல்லா மூடி ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வினதுக்கப்புறமா அந்த காய்கறி கழிவுகளை எடுத்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டுருவோம் அப்ப அப்போ நம்ம என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம் இல்லைன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை வெஜிடபிள்ஸுனுடைய அந்த அவ்வளோ சாறுகளும் அந்த சத்துக்களும் அந்த தண்ணியில் இறங்கிடுவோங்க அதுக்கப்புறம் நம்ம அதையும் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசரோடு நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சும்மா பக்காவாக நம்ம தோட்டம் வருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இருக்கேன் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்ததோ அதை எல்லாமே மேக்ஸிமம் உங்ககிட்ட கிட்டே இன்னும் வரும் வீடியோக்களில் வேறு என்னென்ன எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இவ்வளவு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் நல்ல இங்கே பாருங்கள் சில பேர் சொல்றாங்க பயங்கரமா புளிச்சு புளிச்சிச்சுங்கிறத விட ரொம்ப பேட் ஸ்மெல் வருது வீட்டுல இருக்கவே முடியல கண்டிப்பா இது வந்து பேட் ஸ்மெல் வராது நீங்க வந்து நிழல் பகுதியில மூடி வைக்கணுங்க திறந்து வச்சுங்க அப்படின்னா புழுக்கள் வந்தாதான் நமக்கு வந்து நாத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு புளிப்பு அதிகமான புளிப்பு தன்மையோட ஒரு ஸ்மெல் தாங்க வரும் அந்த புளிப்பு தன்மை வந்து நம்ம செடிகளுக்கு ரொம்பவே நல்லது பாருங்க புளிப்பான ஒரு அதிகபட்சமான ஒரு புளிப்புனுடைய மனம் தான் வருமே தவிர அந்த ஒரு கெட்ட ஸ்மெல் வராது நம்ம இது அப்படியே செடிகளுக்கு ஊற்றக்கூடாது செடிகள் வந்து வம்பா போயிடும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்த அளவுக்கு எடுத்துட்டு ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படி செடிகளுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது செடிகளுடைய எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கொடுங்க ஆனால் கீழே வந்து தண்ணி வடிஞ்சிடாம அப்படி கீழே தண்ணி வடிஞ்சிற அளவு நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் எல்லாமே கீழே வந்துடும் அப்ப நம்ம விட்டது வேஸ்டா போயிடும் ஸோ எந்த செடி எந்த அளவுக்கு வாங்கும் தண்ணி அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஓரளவுக்கு அதை பார்த்து சின்ன செடிகளாக இருந்தா ஒரு கப்பும் பெரிய செடிகள் நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்குது அப்படின்னா ரெண்டு கப்பும் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு இதுல இருக்குதா நம்ம தெரியாம போயிடுச்சு அப்படிங்கற அளவுக்கு தோணும் அது உங்களுக்கு பய பயனுள்ளதா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்